ஹாய், வெல்கம் டு ஹோமேக்கர் ஹாபி. அமேசான்லேருந்து நியூவாக வந்து ஒரு ஷூராக் வாங்கியிருந்தேன். ஸோ இது வந்து செலோ நாவல்ட்டி பிராண்டோட ஷூராக். இதோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ வீடியோ தான் இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணும்போது ஆக்சுவலி இந்த ஷூராக் வாங்கி 1 மந்த் ஆகிடுச்சு. ஸோ இந்த 1 மந்த் யூசேஜ் எப்படி இருந்துச்சு அப்படின்றதையும் போக போக இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ரிசீவ் ஆன பாக்ஸ்க்குள்ளே எல்லாமே வந்து செப்பரேட் செப்பரேட் பீசஸாக தான் வந்திருக்கு. ஸோ நாம தான் வந்து இது எல்லாத்தையுமே வந்து அசம்பிள் பண்ணணும். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி பீசஸ் வந்து உங்களுக்கு இருக்கும், அதாவது பேக் பேனல், சைட் பேனல், ஃப்ரண்ட்டு, பேக் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்கும். ஸோ உங்களுக்கு அதில் வந்து யூசர் கைடு எதுவுமே கொடுக்கல, பட் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஈஸியாக அசம்பிள் பண்ண முடியும். பட் கரெக்டாக பார்த்து நீங்கள் அசம்பிள் பண்ணும்போது குவிக்காக பண்ண முடியும். பட் எனக்கு கொஞ்சம் லேட் ஆச்சு, ஏன்னா வந்து அது என்ன அப்படின்னு பார்த்து அண்ட் வீடியோ எடுத்துக்கிட்டே பண்ணுறதுனால எனக்கு கொஞ்சம் டிலே ஆச்சு. பட் உங்களுக்கு வந்து ஹார்ட்லி ஒரு 20 மினிட்ஸில் நீங்கள் வந்து இது ஈஸியாக அசம்பிள் பண்ணிடலாம். இந்த ஒரு பீஸ்லையுமே வந்து உங்களுக்கு வந்து லேபிள் பண்ணியிருக்காங்க, எது டாப்பு, எது சைடு, எது வந்து பாட்டம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்து உங்களுக்கு செப்பரேட் செப்பரேட்டாக லேபிள் பண்ணியிருக்காங்க. பட் இன்னொரு விஷயம் என்னென்னா, எது ஃப்ரண்ட், எது பேக், அந்த மாதிரி எதுவுமே கொடுக்கல. ஸோ நீங்கள் தான் வந்து கரெக்டாக பார்த்து அசம்பிள் பண்ணணும். பட் உங்களுக்கு எந்தெந்த பேனல், எது டோர் பேனல், எது எது வந்து டாப் பேனல் அப்படின்னு சொல்லிட்டு ஈச் அண்ட் எவ்ரி திங் லேபிள் பண்ணி தான் வருது. இது கம்ப்ளீட்டாக பிளாஸ்டிக் மெட்டீரியல், நல்லா ஸ்ட்ராங்கான பிளாஸ்டிக்காக இருக்குது. அண்ட் நான் ஏன் பிளாஸ்டிக் சூஸ் பண்ணேன் அப்படின்னா, ஃபஸ்ட் வந்து இந்த பிவிசி வுட் வருது இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஷூராக் தான் வாங்கணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். பட் என்னோடது வந்து வெளியே வெளியே மீன்ஸ் வந்து ஃபுல் வெளியே கிடையாது. ஸோ வந்து சன் வந்து லைட்டாக படும் அண்ட் மழை வந்து மழை தண்ணி நல்லா சாரல் அடிக்கும் உள்ள. ஸோ பிளாஸ்டிக் அப்படி இருந்துச்சுன்னா ஈஸியாக வைப் பண்ணுறதுக்கு இருக்கும். இதுவே வந்து பிவிசி அந்த மாதிரி மெட்டீரியல் இருந்தால் தண்ணி பட்டால் கண்டிப்பாக வந்து அது பல்ஜாகி வீக் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதனால தான் பிளாஸ்டிக் போனேன். ஸோ இப்போ பாருங்கள், இதை ஃபிக்ஸ் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. அண்டு இந்த 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 ஷேப் பார்த்துக்கோங்க நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணும்போது, ஏன்னா அதில் எது லெஃப்ட் ரைட் அந்த மாதிரி எதுவுமே வந்து கொடுக்கல, ஜஸ்ட்டு சைட் பேனல், டோர் பேனல், பேக் பேனல் அப்படின்னு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த இது பார்த்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்து உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆகிடும். அவ்வளோதான், இதை கரெக்டாக வச்சு ஒரு ஸ்ட்ராங் ப்ரெஸ், அவ்வளோதான். ஸோ ப்ரெஸ் பண்ண உடனே வந்து ஈஸியாக வந்து ஃபிக்ஸ் ஆகிடுது. நெக்ஸ்ட் இதோட சைட் பேனல். ஸோ இது வந்து கரெக்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணுங்கள், ஏன்னா நானே வந்து இந்த வீடியோ எடுக்கும் போது இதை அப்சைட் டவுனாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ அந்த கரெக்டாக உள்ளே இருக்கேன் அந்த இதுவும் பார்த்துக்கூடங்க, ஏன்னா எது அப்போ எது டவுன் அப்படின்ட்டு அவங்க கரெக்டாக மென்ஷன் பண்ணலை. ஸோ அதனால் கரெக்டாக பார்த்து அதை மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எது எது அப்படின்றத லேபிள் பண்ணியிருக்காங்களே தவிர எது மேலே எது கீழே எது லெஃப்ட் ரைட் அப்படின்றத கரெக்டாக கொடுக்கல. ஸோ அதை நீங்கள் தான் வந்து அசம்ஷன் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ அதில் மட்டும் கொஞ்சம் காஷியஸாக இருங்க. அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் எல்லாமே ஃபிக்ஸ்டு. இப்போ வந்து டாப் பேனல் மட்டும்தான் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ டாப் பேனல் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இது வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ ஒன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அது வந்து அகெயின் எடுக்கிற அளவுக்கு ஈஸியாக கிடையாது. கீழே வந்து ஒரு லாக் மாதிரி அது சமோட் ஒரு ஸ்லிட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் வந்து ஈஸியாக எல்லாமே வந்து உள்ளே போய் பக்காவாக ஃபிக்ஸ் ஆகிடுது. இப்போ பாருங்கள், எல்லாமே ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. உள்ளே வந்து ஹோல்ஸ் தெரியுது இல்லையா. ஸோ இது எல்லாமே நல்லா ப்ரெஸ் பண்ண உடனே வந்து எந்த ஹோல்ஸுமே தெரியல, நல்ல ஸ்ட்ராங் அண்ட் ஸ்டர்டியாக தான் இருக்குது. அண்ட் ஃபைனலாக உள்ளே இதோட ராட்ஸ் மட்டும்தான் இப்போ ஃபிக்ஸ் பண்ணணும். அதுக்கு முன்னாடி இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் சொல்லிடுறேன். ஸோ இது வந்து வாங்கினது அமேசானில் தான் நான் வாங்கியிருந்தேன். இதோட ப்ரைஸ் வந்து 1900 அந்த ப்ரைஸில் தான் நான் வாங்கியிருந்தேன். நிறைய இடத்துல நான் வந்து இதை ஆக்சுவலி நான் வந்து போய் பார்த்துருந்தேன். ஸோ நிறைய ஷாப்ஸில், ஒரு 2-3 ஷாப்ஸில் வந்து நான் இதோட ப்ரைஸ் என்கொயர் பண்ணியிருந்தேன். ஒரு ஷாப்பில் இதோட ப்ரைஸ் வந்து 2800 ருபீஸ் சொல்லியிருந்தாங்க. அண்ட் இன்னொரு ஷாப்லேயும் வந்து உங்களுக்கு 2500 அந்த ப்ரைஸில், சரவணா ஸ்டோர்ஸ்லேயுமே வந்து 2300 அந்த ப்ரைஸில் தான் இது இருந்துச்சு. அண்ட் ஈவன் அமேசானுமே அந்த ப்ரைஸில் தான் இருந்துச்சு. ஸோ ட்ராப் ஆகும்போது நான் வாங்கியிருந்தேன். இதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். ஃபைனலாக இதோட ராட்ஸ் வந்து உள்ளே ஃபிக்ஸ் பண்ணணும். இதை வந்து நீங்கள் வந்து ஸ்ட்ரெயிட்டாகவும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அண்ட் க்ராஸாக அந்த மாதிரியும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது எதுக்காக அப்படின்னா, சப்போஸ் உங்களோட ஷூஸோட சைஸ் ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்போது அதை க்ராஸாக வைக்கும் போது, ஐ மீன் ஸ்லோப்பாக வைக்கும் போது உங்களுக்கு வந்து க்ளோஸ் பண்ண ஈஸியாக இருக்கும் அப்படின்ற ஒரு ஆப்ஷனுக்காக அந்த மாதிரியும் கொடுத்துருக்காங்க. பட் பெரிய ஷூஸ்மே, ஹஸ்பண்டோட ஷூஸ் வந்து நல்ல பெரிய சைஸ், அதுவுமே வந்து வச்சு க்ளோஸ் பண்ண முடியுது. ஸோ எனக்கு வந்து பப்பு ஷூஸ்லாம் வைக்கணும் அப்படின்னா அது ஸ்ட்ரெயிட்டாக இருந்தால் அப்படி தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. அண்ட் அதனால் நான் ஸ்ட்ரெயிட்டாக ஃபிக்ஸ் பண்ணேன். ஸோ பப்புவோட ஷூஸ்மே வந்து குட்டி ஷூஸ்மே வந்து அதில் வைக்கிற அளவுக்கு தான் இருக்குது. ரொம்ப குட்டி ஷூஸ் வைக்கணும் அப்படின்னா நீங்கள் மேலே வந்து அட்டை அந்த மாதிரி ஏதாவது போட்டுட்டு நீங்கள் அதில் வந்து ஷூஸ் வைக்கலாம். ஏன்னா லாஸ்ட்டில் கீழேயும் ஸ்பேஸ்
ஸ்பேஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து குட்டி பாப்பா ஷூஸ் எல்லாமே நீங்கள் வந்து வச்சுக்கலாம். அண்ட் எங்கள் வீட்டில் இருக்க ஷூஸ் அண்ட் ஸ்லிப்பர்ஸும் நான் இப்படி தான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது அண்ட் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஷூஸ் அண்ட் ஸ்லிப்பர்ஸ் எவ்வளோ நீங்கள் வந்து இதில் அடுக்க முடியும் அப்படின்றத நீங்கள் பார்க்கலாம். அண்ட் இதில் ரெண்டு மூணு கலர் ஆப்ஷன்ஸும் இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த கலர் தேவைப்படுதோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இந்த ப்ராடக்ட்டோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஃபார் மோர் வீடியோஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் அண்ட் கிளிக் த பெல் ஐக்கான் ஃபார் ஃபியூச்சர் நோட்டிஃபிகேஷன்.